ஒரு பக்கம் பந்தோபஸ்துக்கு வந்த பெண் காவலர்களை கழிவறைக்கு கூட அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பிவிட்டு, மறுபக்கம் காசை நீட்டியதும் டிக்கெட்டே இல்லாமல் சகல மரியாதையுடன் ரசிகர்களை உள்ளே அழைத்து சென்ற இரு வேறு காட்சிகள்தான் இவை. டிக்கெட் வாங்கி கொடுங்கள் என பேரவையிலேயே கோரிக்கை வைக்கும் அளவுக்கு ஐபிஎல் டிக்கெட்டுக்கு டிமாண்ட் இருக்கிறது. ஆனால் இங்கோ சேப்பாக்கம் ஸ்டேடியத்தின் ஊழியர்கள் டிக்கெட்டே இல்லாமல் ரசிகர்களை அனுமதித்து கல்லா கட்டி வருகின்றனர். பணம் கொட்டோ கொட்டி என கொட்டும் விளையாட்டாக இருக்கும் ஐபிஎல் போட்டியை வைத்து பணம் சம்பாதிப்பவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே தான் போகிறது. சென்னை சூப்பர் கிங் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதிய கிரிக்கெட் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அப்போது ரசிகர் ஒருவர் போகிற போக்கில் டிக்கெட் இல்லாமலேயே உள்ளே அனுமதிக்கிறார்கள் என்று கூறி அதிர்ச்சி கொடுத்தார். பிளாக் டிக்கெட் கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து வெளியில் ஆட்கள் தெரியும், அப்படியே உள்ளே விட்டுறோம். இது வந்து புதுசாக இருக்குது எனக்கே. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ கிரிக்கெட் நானும் மேட்ச்க்கு எல்லா மேட்சும் பார்த்துருக்கேன். போன மேட்ச் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புதுசாக இருந்தது. இந்த தகவல் உண்மைதானா என்று தெரிந்து கொள்ள ரசிகரோடு ரசிகராக நியூஸ் தமிழ் செய்தியாளர் நின்ற போதுதான் ஒரு கிரிக்கெட் போட்டியை வைத்து எப்படியெல்லாம் லாபம் பார்க்கிறார்கள் என்பது அம்பலமானது. ரசிகர்களிடம் இருந்து டிக்கெட்டை பரிசோதனை செய்து அனுமதிக்க வேண்டிய ஸ்டேடிய ஊழியர்களே பலரையும் டிக்கெட்டே இல்லாமல் உள்ளே அனுமதித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போட்டி துவங்கும் வரை பிளாக்கில் டிக்கெட் விற்பனை செய்வது சூடு பிடிக்கிறது என்றால், துவங்கிய பின்னர் சேப்பாக்கம் ஸ்டேடியம் ஊழியர்களின் சீட்டிங் வேலை ஆரம்பமாகிறது. டிக்கெட் வாங்க முடியாமல் போட்டியை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை சுற்றி வலம் வரும் ரசிகர்களுக்கு புகலிடமாக இருப்பது கேட் நம்பர் 7 தான். தோனியின் ராசியான நம்பரில் இருக்கும் இந்த கேட்டில்தான் ரசிகர்கள் டிக்கெட் இல்லாமலேயே உள்ளே செல்லலாம். போட்டி துவங்கி சில மணி நேரம் கழித்து கேட் நம்பர் 7 சென்றால் போதுமா? உள்ளே இருந்து வரும் நபர் ஒருவர் யாரெல்லாம் நிற்கிறார்கள் என்று பார்த்து தலைக்கு 3000 வாங்கி கொண்டு சத்தமே இல்லாமல் உள்ளே அழைத்து செல்கிறார். ஒரு டிக்கெட் 2500 வரைக்கும் பேசுறாங்க, ஆனால் ரெண்டு பேர் 5000 அது மாதிரி 4000 அது மாதிரி கம்மி பண்ணி இது பண்ணி கூட்டு போயிடுறாங்க. என் கூடயே வந்து ஒரு 4-5 பேர் வந்தாங்க, அது மாதிரி வந்து அங்கங்கே அங்கே சீட்டிங்ல அவங்க உட்காந்துக்கிறாங்க, மேட்ச் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அது எப்படி திமிங்களோ, டிக்கெட்டே இல்லாமல் உள்ள அனுமதிக்கிறாங்க. எப்படியும் டிக்கெட்டில் சீட்டு நம்பர் இருக்கணுமே என்று கேள்வி வரும். அதில் தான் ட்விஸ்டே. பெரும்பாலும் ஐபிஎல் போட்டியை பார்க்க வருபவர்கள் ஒரு இன்னிங்ஸை மட்டும் பார்த்துவிட்டோ அல்லது பிடித்த கிரிக்கெட் வீரர் விளையாடுவதை மட்டும் பார்த்துவிட்டோ கிளம்பி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களின் சீட்டுகளை கணக்கில் கொண்டு சீட் காலியாக காலியாக வெளியே நிற்பவர்களிடம் தலைக்கு 3000 என வசூலித்து ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கும் பலே வேலையை ஸ்டேடியம் ஊழியர்கள் செய்து வருகின்றனர். வெளியில் இருக்க ஆட்கள் வந்து அந்த ஸ்கேன் பார் கோடு அவங்க கிட்டே தான் இருக்குது, நம்மளை அனுப்ப சொன்னால் அனுப்ப மாட்டேறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்கேன் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்கேன் பண்ணாமல் வெறும் மிஷினை பக்கத்தில் வச்சு ஸ்கேன் பண்ணாமல் அங்கேருந்து கூட்டு போயிடறாரு. திருப்பி ஸ்டாண்டு கிட்டேயும் வந்து டிக்கெட் செக் பண்ணுறவங்க அந்த ஸ்கேன் பார் கோடு பண்ணுறவங்க அங்கேயே இருக்காங்க, இவங்க ஆட்கள் தான் அங்கேயே இருக்கார். திருப்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்போம்ல, எங்கள் டிக்கெட் இப்போ காசு கொடுக்குறோம், நம்மளை வந்து ஸ்டாண்டில் உட்கார வைப்பீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, நாங்கள் அதெல்லாம் உட்கார வச்சுருவோம் போகிறோம்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போயிட்டு எந்த ஸ்டாண்டு காலியாக இருக்கோ அந்த ஸ்டாண்டில் நம்மளை உட்கார வச்சுட்டு வந்துடுறாங்க. சப்போஸ் அந்த டிக்கெட்டில் வந்து யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா திருப்பி வேறு சீட் எங்கே காலியாக இருக்கோ அங்கே மாறி உட்காந்துக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஸ்கேம் பண்ணுறாங்க. நம்ம பிளாக் டிக்கெட் கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து வெளியில் ஆட்கள் தெரியும் அப்படியே உள்ளே விட்டுறோம். இது வந்து புதுசாக இருக்குது எனக்கே. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ கிரிக்கெட் நானும் மேட்ச்க்கு எல்லா மேட்சும் பார்த்துருக்கேன். போன மேட்ச் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புதுசாக இருந்தது. ஒரு டிக்கெட்டை வைத்து பல வழிகளில் சம்பாதிக்கலாம் என்பதற்கு சான்றாக பணம் வாங்கி கொண்டு திருட்டுத்தனமாக என்ட்ரி போட்டு அனுமதிக்கும் ஸ்டேடியம் ஊழியர்கள், மறுபக்கம் அவசரம் என்று வந்த பெண் காவலர்களை வெளியே நிற்க வைத்து அராஜகமாக திருப்பி அனுப்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பிற்கு வரும் பெண் போலீசார் படும் அவஸ்தைகளை எத்தனை படத்தில் வெளிச்சம் போட்டு காட்டினாலும் அவசரம் என்று கழிவறை செல்ல அனுமதி கேட்ட பெண் காவலர்களை ஸ்டேடியம் ஊழியர்கள் தவிக்க விட்ட காட்சிகளை யாராலும் பொறுத்து கொள்ளவே முடியாது. மொழி தெரியாத வடமாநில செக்யூரிட்டிகள் தான் அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்றால்
காலியாக இருக்கும் சேர்களுக்கு கள்ளத்தனமாக என்ட்ரி போடும் ஊழியர்கள் கூட ரெஸ்ட் ரூம் போவதாக சொல்லிவிட்டு இப்படித்தான் எல்லாரும் உள்ளே செல்கிறீர்கள் என பேசி அவமானப்படுத்தினார். அதையும் தாங்கிக் கொண்டு அவசரம் என்றுதானே சொல்கிறோம் என அந்த பெண் காவலர்கள் எவ்வளவு பேசியும் கல்மனம் கரையாததால் வேறு வழியின்றி அந்த பெண் காவலர்கள் சோர்ந்த முகத்துடன் பாதுகாப்பு பணியை கவனிக்க சென்றனர். பாதுகாப்புக்கு வரும் பெண் காவலர்களுக்கு என தனியாக எந்த இடத்திலும் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்படுவதில்லை என்பது காலம் காலமாக இருந்து வரும் கோரிக்கையாக இருக்க, ஸ்டேடியத்திற்குள் இருக்கும் கழிவறைக்குள்ளேயே திமிருத்தனமாக அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பியதை பார்க்கும் போது இனிமேல் IPL போட்டியை சென்னையிலேயே நடத்தாதீங்கன்னு சாபம் விட்ட பெண் பேசியதுதான் நினைவுக்கு வருகிறது. இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன, சேப்பாக்கில் இனிமேல் மேட்சே வைக்காதேங்க, எங்களுக்கு அவே கிரவுண்டில் வைங்க, நாங்கள் ஹாப்பியாக அதை பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு வருவோம். இங்கே வைக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த தேவையில்லாமல் நிறையா விஷயங்கள்லாம் நடக்குது.